யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 நட்சத்திர பலன்கள். அதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் 4 பாதங்கள் கொண்டது. அதிபதி பார்த்திங்கன்னா சனி. இப்போ இவங்க பிறக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா சனி திசையில் தான் பிறப்பாங்க. சனி திசையில் பிறப்பாங்க அவங்க வந்து அடுத்து புதன் திசைக்கு போவாங்க. புதன் திசையும் சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது 26-27 வயசு வரைக்கும் இவங்களுக்கு புதன் திசை போய்கிட்டுருக்கும். அதன் பிறகு கேது திசை ஆரம்பிக்குது. ஸோ கேது திசை ஒரு 7 வருஷம், அதன் பிறகு சுக்கர திசை. ஸோ அவங்க ஒரு 32-33 வயசுலேருந்து ஒரு 20 வருஷம் வந்து சுக்கர திசை வரும். அது வரைக்கும் வந்து படாத பாடுகள்லாம் பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்களுக்கு இவங்க வந்து வேண்டி வேண்டி வெயிட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ இவர்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மை அதிகமாகவே இருக்கும். நேர்மை அதிகமாக இருக்கும், பாரபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏழை பணக்காரன் இந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. மதம் சார்ந்த பாகுபாடும் இவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துருச்சுன்னா நல்ல குணம் அப்படின்றத மட்டும்தான் பார்த்து பழகக்கூடிய நபர்கள். ரொம்ப நல்ல மனிதர்கள் அப்படின்னு பேர் எடுப்பாங்க. நகைச்சுவை உணர்வு அப்படின்றது வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காரணத்தினாலே இவங்க கூட எப்பயுமே ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டமாக உட்காந்துகிட்டே இருப்பாங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த வயசாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அதாவது பெரிய வயசான காலத்தில் வரைக்கும் கூட இவங்களுக்கு விளையாட்டு மேலே அதீதமான ஒரு மோகம் அப்படின்றது இருக்கும். ஸோ விளையாட்டு விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டு பிள்ளைகளாகவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ராகுவுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் ஆன்மீக ஈடுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ராகுவோட தொடர்பு அப்படின்றது ஏற்பட்டிருந்ததுன்னா கடவுளை வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய மனம் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி அதாவது நம்மளோட தேவைக்கேற்ப நன்மை நடந்தால் அவங்கள ஒத்துக்குவோம், அதே மாதிரி நம்ம கேட்டது கிடைக்கலன்னா கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்காலத்தையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ரொம்ப நேர்மையான மனுஷங்களும் கூட. அதிகாரம் கொஞ்சம் தூக்கலாகவே செய்வாங்க. அடுத்தவங்களை அதிகாரமாக செஞ்சு வாழறது அப்படின்றது ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சனியுடைய நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு மேல் அதிகாரிகள் அப்படின்ட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த அதிகாரிகள் கிட்ட அடிப்பணிஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எப்பயுமே சனி அப்படின்னும் பொழுது சூரியனுக்கு அடிப்பணிகிற ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் அந்த காரணத்தினால. அதே மாதிரி நேர்மையும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அதனால் இவங்க நீதித்துறைகளில் சட்டத்துறைகளில் இவங்க வேலை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பத்திரிகை துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளிவு மறைவில்லாமல் எழுதக்கூடியது அப்படின்னு இல்லைங்களா, அந்த மாதிரி பத்திரிகை துறைகளையும் இருப்பாங்க. இவங்க வந்து இதிகாசங்களாக இருக்கட்டும், புராண கதைகளாக இருக்கட்டும், ரொம்ப வந்து டீப்பாக படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டு, நமக்கு ஒரு சின்ன உதவிகள் செஞ்சுட்டா நன்றி மறவாத தன்மை அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல போய் நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. உடல் ரீதியாக அழுத்து போகுது அப்படின்னு நினச்சாலும் சரி அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. உடல் உழைப்பும் அதிகமாக கொடுக்கக்கூடிய நபர்கள். குடும்பத்துக்கு இவங்க தலை தூக்கின பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். தாய்ப்பாசம் அதிகமாக உள்ள நபர்கள், தாய்ப்பாசம் அதிகமாக உள்ள நபர்கள் அதே சமயத்தில் தந்தையோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசியில் சந்திரனும் சரி சூரியனும் சரி பகையாகாமல் நீசமாகாமல் நல்லபடியாக இருக்கிற காரணத்தினால தாய் தந்தையுடன் நட்புறவு அப்படின்றது ரொம்ப கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள், வாழ்க்கை துணையோட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு கால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிற பட்சத்தில் மனைவிக்கு முதல் உரிமை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து கன்னி வீட்டில் சுக்கரன் இருக்கிற மாதிரி பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியால் நமக்கு பெரிய ஆதாயங்களும் கிடைக்காது, அதே மாதிரி அன்பும் அங்கேருந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பிறந்த கட்டத்தில் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு எல்லா விஷயமே நடக்கும். இப்போ நான் அவுட்லைனாக இருக்கிற விஷயங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பணம் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு தொடர்பு ஏற்படும், அதே சமயத்தில் நமக்கு தேவையான வருமானம் அப்படின்றது தங்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். சிலருக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கும், அதாவது மீனத்திலேயே புதன் இருக்க பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீச புதன் அப்படின்னும் பொழுது பணம் வந்து அங்கே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பணம் வரக்கூடிய வழியை தடை பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பணத்தடைகள், பணத்துக்காக நம்ம போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நடக்கும். ஸோ நான் சொன்னதையும் நீங்கள் உங்களோட கட்டத்தில் இருக்கதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். உங்களுடைய புதன் நல்லா இருக்கான்னு பாருங்கள், சுக்கரன் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டு கிரகமும் நல்லா இருக்க பட்சத்தில் 100% பிரச்சனைகள்ன்றது வரவே வராது. சின்ன சின்ன கிரக இணைவுகள் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட நகர்வு அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ வந்து பிறப்பு கட்டத்தில் நல்லபடியாக சுக்கரன் நீசமாகாமல் புதன் நீசமாகாமல் இருக்கிற பட்சத்தில் நமக்கு பண ரீதியான முடக்கங்கள் அப்படின்றது வராது. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பேச விட்டிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச பேச சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க இன்னொருத்தவங்களை ஆமோதித்து பேசலாம் முடியாது. ஒரு டிபேட் அப்படின்னு வந்ததுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ரகசியம் காக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரகசியம் வந்து இவங்க காப்பாங்க. இவங்கக்கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் ரகசியங்கள் உடைக்கவே மாட்டாங்க. அதாவது என்னதான் நல்லா பேசினாலும் அவங்க காரியத்தில் உங்கள் கண்ணாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியான உதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட கடைசி 10 ரூபா இருந்தால் கூட உதவி அப்படின்னு யாராவது கேட்டால் அப்படியே கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனம் வந்து ரொம்ப இலகின மனம், யாருடைய கஷ்டத்தை கேட்டாலும் உடனே வருத்தப்படக்கூடிய ஒரு மனம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைங்களாகவே நடந்துக்குவாங்க. வயசாகி இருந்தாலும் கூட அவங்களுடைய மனசுன்றது அவ்வளவு இலகின மனசாகவே இருக்கும். நார்மலாகவே நான் சொல்லியிருப்பேன், நாடகங்கள் பார்த்தா அதில் ஒரு எமோஷனலான ஒரு சீன் வந்தால் கூட அதுக்கு கூட மனம் கலங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இவங்களாக தான் இருக்கும். அதாவது படத்தில் வர்ற விஷயங்களை வச்சு கூட அதிகபட்ச நேரம் பேசி இது எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அதாவது அதில் ஒரு காரணம் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. மூட நம்பிக்கையும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான். டெய்லி கோவிலுக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னீங்களா, இவங்களுக்கு ஆலய தரிசனம் செய்கிறது ரொம்பவே விருப்பமானது. குரு அழகாக உட்கார்ந்துருக்கிற பட்சத்தில் கடவுள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுன்றது அதிகபட்சமாக இவங்களுக்கு எடுக்கும். அதே மாதிரி இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் வயசானாலும் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்க தான். மேலும் மேலும் படித்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த வயசாக இருந்தாலும் படிப்பு அப்படின்ற விஷயத்தை கையில் எடுக்க முடியும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தோய்வு அடையாத நபர்கள். என்ன தான் தடைகள் வந்தாலும் அந்த தடையை கண்டு அப்படியே உடஞ்சி உட்காரவே மாட்டாங்க. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் டெய்லி டெய்லி ரீஜெனுவேட் ஆகக்கூடிய நபர்கள், அதாவது புதுத்தன்மை அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வந்து அடுத்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நபர்கள். இவங்களுக்கு தோல்வியை கண்டு பயமே இருக்காது. அந்த காரணத்தினாலேயே வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், வீடு கட்டுறது, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தாலும் அதில் மனசெல்லாம் உடஞ்சி போக மாட்டாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒரு தடவை கேட்டுப்பாங்க. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொருத்த மாற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்படுறதில்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட முன்பாதையை விட பின்பாதையில் ரொம்ப நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாங்கன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து கோச்சார பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்கு. ஸோ குரு உட்காந்துருக்கு அப்படின் பொழுது தெய்வ அருள் பூரணமாக கிட்டும். குடும்பத்திலேயே தலைமை பொறுப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் அங்கீகாரம், இதுக்கு முன்னாடி நம்மளை மதிக்காமல் இருந்திருந்தாலும் அங்கீகாரம்ன்றது கண்டிப்பான முறையில் உண்டு. குடும்ப ரீதியான செலவுகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம், பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து நினச்ச மாத்திரத்தில் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால ஆசைகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் எல்லா ஆசைகளும் நிறைவேறத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கச்சக்கமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. செலவுகளை நீங்கள் தான் கட்டுக்குள்ளே வைக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது. ஆயுள் ஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனம் அப்படின்றது கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்கும். கொஞ்சம் மனக்கசப்பு இதெல்லாம் உண்டாகும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சளிப்போடையே போகும். கேது வந்து எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்காது. கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை குடும்ப சூழ்நிலை, யாராவது ஒருத்தங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கனாலும் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நட்புறவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் சிலது உண்டு. அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீடு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் சனியை உட்காந்துருக்கு. விரயஸ்தானத்தில் சனியை உட்காந்துருக்குன்னும் போது ஏழரை சனியோட முதல் பாகம். ஸோ ஏழரை சனியில் முதல் பாகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட செலவுகளை வந்து அது இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்சி வீட்லேயே இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஆடம்பர செலவுகள் அதிகம், பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணுறது அதிகம், தேவையில்லாத பண செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நடக்கும். பிளான் பண்ண மாதிரி செலவுகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் தான், மீனராசிக்காரங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி போகிற காலகட்டத்தில் கடன்கள் கொடுக்க வேண்டாம். கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உதவியாக கொடுத்துருங்க. கடன்கள் ஏழரை சனியில் கொடுத்தீங்கன்னா திரும்ப வசூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த காரணத்தினால முடிஞ்சால் ஹெல்ப்பாக கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா இல்லைன்னு ஒதுங்கிருங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க. சனி வந்து ஏழரை சனி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க.
பண விஷயங்களில் கவனம் தேவை, இது மட்டும்தான். அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திர தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாயுடன் சில சில கருத்து மோதல்கள் வரும், வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஊர் பிரயாணங்கள் அந்த ஒரு நிலை ஏற்படும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கருத்து வேறுபாடுகள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட படிக்கிறவங்க மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் பெண்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்னதாக சண்டை இழுத்து வம்பு வழக்குகளை மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லேடிஸ்கிட்ட பேசினாலே பிரச்சனை வருது அப்படின்வோம். பெண்களே பெண்கள்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, இரு பாலருக்கும் சேர்ந்து தான் இந்த ஒரு தோஷம் அப்படிங்கிறது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் தொந்தரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சைனஸ்ஸு தலைவலி, அதே சமயத்தில் ஜலதோஷம், இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் அடிக்கடி நமக்கு வர்ற ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கனாவே இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு ஆரோக்கிய குறைபாடாக தான் இருக்கும். இதுக்குண்டான காரணமும் அந்த சந்திரதோஷம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த விஷயம். மனசு அப்படின்னிங்கன்னா மனோகாரகன் சந்திரன். ஸோ சந்திரதோஷம் அப்படின்னும் பொழுது மனசு ஒரு நிலைப்படாது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம், நாளைக்கு அந்த முடிவை மாற்றிப்போம், நிலையான மனசு அப்படின்றது நமக்கு வந்து வந்து போகும். ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் நம்ம நிற்க முடியாது. இந்த சூழ்நிலையும் சந்திரதோஷம் காரணமாக தான் வருது. இப்போ பரிகாரம் பற்றி பார்த்துடலாம். பரிகாரம் அப்படின்னா பௌர்ணமி சந்திரனை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு பண்ணணும். அதன் பிறகு காமாட்சி அம்மன் வழிபாடு. ஸோ காமாட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு அதிபதி, அந்த காரணத்தினால காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யுங்க. அங்கே போய் வழிபாடு பண்ண முடியலன்னும்போது சிவனுடைய உமையாள், அதாவது சிவனுடைய மனைவி அப்படின்னு சொன்னீங்களா, அந்த பார்வதி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்மன் வழிபாடு செய்யும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரதோஷம்ன்றது விலகிறத பார்க்கலாம். கோவில்களுக்கு போகும்பொழுது பால், அதாவது அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அங்கே வர நபர்களுக்கு விநியோகமாக கொடுக்கணும்னா மோர் விநியோகம் கொடுத்து பழக்கப்படுத்திக்கோங்க. அதாவது உங்கள் பிறந்த நாள் ஏதாவது நல்ல நாள் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி விநியோகங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திரனுடைய தோஷம் அப்படின்றது அந்த தாக்கத்துலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அரிசி தானம் பண்ணலாம். அதாவது அன்னதானம் பண்ணக்கூடிய இடங்களில் அரிசியை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். சந்திரனுக்கு உண்டான அந்த தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அரிசி தான். அந்த காரணத்தினால அரிசியை வாங்கி ஒரு 5 கிலோ 10 கிலோ உங்களால் முடிஞ்சது வாங்கி அந்த அன்னதானத்தில் கலந்துருங்க. அதை கலக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பேர் சாப்பிட்டாலே, உணவு தானம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணாலே நிறைய தோஷங்கள் தடைகள் எல்லாமே நமக்கு வந்து நிவர்த்தி ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. ரத்தினங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முத்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம். முத்து அப்படின்ருக்கு இல்லையா, அந்த முத்தை வாங்கி நீங்கள் மோதிரமாக போட்டுக்கலாம், இல்லை முத்து மாலைகள் அணிஞ்சிக்கலாம். எப்படியாவது அணியெல்லாம் நம்மளை வந்து அந்த முத்து அப்படின்ற ஒரு விஷயம் உரசும் பொழுது சந்திரதோஷம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் வேப்ப மரம். வீட்டில் முடியும் அப்படின்னா வேப்ப மரத்தை வளர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வேப்பங்கன்றுகள் எங்கேயாவது இருக்குன்னா அதை நீங்கள் பராமரிக்கிற விஷயத்தையும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாருக்காவது வேப்பங்கன்று வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயமே போதுமானது. அடுத்து பார்க்க போகிறது தாரா பலன்கள். தாரா பலன்களில் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது நமக்கு வந்து உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, கண்டிஷ்டிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த தாரை வழிபாடை பயன்படுத்தணும். காமதேனு அந்த கடவுளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஃபோனில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு காமதேனு வழிபாடுன்றது உன்னதமான பலன்கள். அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான முடக்கங்கள் தடைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் பண்ண வேண்டியது ரங்கநாதர் வழிபாடு, அதாவது படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான பெருமாள். இந்த பெருமாள் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபோனில் வச்சும் பார்க்கலாம், வீட்டில் ஒரு படத்தை வாங்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். நம்ம மெனக்கிடணுன்றது ரொம்ப முக்கியம். வாங்கி வச்சுட்டு பார்க்காம இருந்து அது வேலை செய்யாது. நம்ம அங்கே போய் நிற்கணும், 2 நிமிஷம் பார்க்கணும், அவங்களுக்காக மெனக்கிடுற பட்சத்தில் அந்த தாரைகள் நமக்கு அதிகபட்சமான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சேமதாரை. சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகளை விளக்கி கொடுக்கும், தோஷங்கள் போக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாரை வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வருது. ஸோ சிவன் வழிபாடு அப்படின்றது வந்து பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு நீங்கள் நேராக போய் லிங்கம் அப்படின்னு வந்துருச்சுனாவே நம்ம நேராக போய் பார்க்கும்பொழுது தான் அதிகபட்ச பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தடைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அடுத்து சாதக தாரை. சாதகமான சூழ்நிலை, நமக்கு எந்த விஷயமுமே வந்து நமக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 6வதாக வரக்கூடிய சாதக தாரை கிருஷ்ணர் வரார். ஸோ கிருஷ்ணருடைய வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் ஃபோனில் வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம கண்ணில் படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்களை அடுக்கடுக்காக எடுத்து கொடுக்கறதுக்குண்டான வழியை செஞ்சு கொடுக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மித்ரதாரை. மித்ரதாரைகள்னு பார்க்கும்போது வீட்டில் நமக்கு சேராத தாரைகள் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மித்ரதாரைகள் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருந்து காமனான ஒரு தாரையாக இது இருக்கும். இந்த காரணமும் உண்டு. அதே மாதிரி நம்ம வந்து தோய்வடையும் பொழுதெல்லாம் தோல் கொடுத்து நம்மளை சமன்படுத்தி நேராக நிற்க வைக்கிறதுக்கு இந்த தாரை அப்படின்றது ஒரு நட்பாக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த காரணத்தினால தான் மித்ர தாரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நரசிம்மர் வழிபாடும் ராமர் வழிபாடும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு தோய்வு அப்படின்ற விஷயம் இருக்காது. குடும்ப சார்ந்த விஷயங்கள்லையும் நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த தாரைகள் வழிபாடு அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.